தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தி. சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் ராஜேந்திரன் நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில் குட்டியிடம் கேட்டு பெறலாம். செந்தில், சொல்லுங்க, தற்பொழுது குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் படி சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், வேறு யாரெல்லாம் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? சென்னை உள்ளிட்ட 8 உயர்நீதிமன்றங்களுக்கு தலைமை நீதிபதிகளை நியமித்து குடியரசுத் தலைவர் வந்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஸ்ரீராம் அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். கடந்த ஜூலை மாதம் வந்து சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக மும்பை உயர்நீதிமன்ற மூத்த நீதிபதி ஸ்ரீராம் வந்து பெயரை உச்சநீதிமன்ற கொலிஜியம் வந்து ஒரு பரிந்துரை செய்திருந்தது. அந்த பரிந்துரையின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் வந்து அதற்கு ஒப்புதல் அளித்திருக்கிறார். இந்த அடிப்படையில் சென்னை உள்ளிட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த 8 உயர்நீதிமன்றங்களில் வந்து தலைமை நீதிபதிகள் தற்போது வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸ்ரீராம் அவரை பொறுத்தவரை புதிய தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள ஸ்ரீராம் வந்து 1963 மும்பையில் பிறந்தவர். பிகாம் வரை முடித்து மும்பை பல்கலைக்கழகத்தில் LLB பட்டம் பெற்றவர். சர்வதேச வர்த்தக சட்டம் பயின்று பட்டம் பெற்றுள்ளார். அதே போல 1986 மகாராஷ்டிரா கோவா பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக தன்னை பதிவு செய்து கொண்டு மும்பை ஹைகோர்ட்டின் சீனியர் வக்கீலாக இருக்கக்கூடிய தமிழ் வழக்கறிஞர் வெங்கடேஸ்வரன் என்பவருடன் ஜூனியராக சேர்ந்து 1997 தனியாக வழக்குகளை கையாள ஆரம்பித்தார். சர்வதேச வர்த்தக வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை மும்பை உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் ஆஜராகி வாதாடியிருக்கிறார். 2013 மும்பை ஹைகோர்ட்டின் கூடுதல் நீதிபதியாக நியமிக்கப்பட்டு 2016 நிரந்தர நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக அவர் வந்து விரைவில் வந்து பதவியேற்க இருக்கிறார். இதே போல மற்ற உயர்நீதிமன்றங்களை பொறுத்தவரை ஹிமாச்சல பிரதேசத்திற்கு வந்து ராஜீவ் சக்சேர் அவர் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல மத்திய பிரதேசின் உயர்நீதிமன்றத்திற்கு வந்து சுரேஷ்குமார் கைட் வந்து நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது போன்ற 8 தலைமை நீதிபதிகள் வந்து தற்போது நியமித்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். சென்னை உயர்நீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக விரைவில் வந்து ஸ்ரீராம் அவர்கள் வந்து பதவியேற்க இருக்கிறார். கூடுதல் விவரங்கள் தந்தமைக்கு நன்றி செந்தில் குட்டி.